வணக்கம். வீரஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கிசான் கிரெடிட் கார்டு பற்றி. ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நிறையா பேர் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயமும் இருக்குது. என்னென்னா ஐடியில் வேலை பார்க்குற நிறையா பேர், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்கெல்லாம், நான் ஒரு 10 வருஷம் ஐடியில் வேலை பார்த்துட்டேன், இங்கே வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, இப்போ வேலை பார்க்க முடியல, நிறையா பேரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, அதனால் எங்கள் ஊரில் நிலங்கள் இருக்குது, அதை நான் விவசாயம் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்தில் இறங்கினாங்கன்னா ஒரு பெரிய புரட்சியாக வரும். இன்னொரு பக்கம் வருத்தமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தவங்கள ஜஸ்ட் லைக் தட் அனுப்பிச்சி விட்றாங்க பாருங்கள், அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். நிறையா பேர் இப்போ நிலம் இருக்கவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, இல்லாதவங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க, இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டுங்க, நம்ம உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, ஏன்னா இது எல்லோரும் தெரிஞ்சுங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் நம்ம நேர்முகமாக நம்ம பேசுகிற மாதிரி இதுக்கு ஒரு இது இருக்காது. கிசான் கிரெடிட் கார்டு எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு பயிர்க்கடன் வாங்குறேன்னா, நெல்லுக்கோ கரும்புக்கோ எதுக்கோ வாங்குறதுனா, நீங்கள் என்ன பண்ணும், உங்கள் சிட்டாடங்கள்லாம் கொண்டு கொடுக்கணும், அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன வாங்க போகிறீங்க, விதை எங்கே வாங்க போகிறீங்க, எது வாங்க போகிறீங்கன்னா கொட்டேஷன் கொடுக்கணும், அந்த கொட்டேஷன் இருக்கிற இடத்துக்கு டிடி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பில்லை பண்ணி கொடுக்கணும். இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். அடுத்து நீங்கள் கிணறு தோண்டுறதுன்னா அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷனு, அதை வந்து இன்ஜினியர்கிட்ட எஸ்டிமேட் வாங்குறது இது பண்ணலாம், அதுக்கு ஒரு அலைச்சல். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவர் டில்லர் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன், அது ஒரு தனி லோனு. இப்படி ஒரு நீங்கள் தென்னை மரம் வச்சுருங்க, தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஒரு தனி லோன். இப்படி எல்லாமே இருந்தது விவசாயிகளுக்கு கஷ்டமாக இருந்ததுனால கவர்மெண்ட்டில் என்ன நினச்சாங்க, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு ஒரு லிமிட்டாக கொடுத்துரும். இப்போ ஒரு வியாபாரிக்கு வந்து கேஷ் கிரெடிட்டும் கொடுக்கணும், அது மாதிரி விவசாயிக்கும் வந்து கேஷ் கிரெடிட்டும் கொடுக்கணும், அவருக்கு என்ன வேண்டுமோ அதை செலவழிச்சுக்கணும். இதில் நிறைய பேருக்கு அது அப்ஜெக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, இப்படிலாம் கொடுத்தா அவங்க வேறு எதுக்கு செலவழிப்பாங்க, இப்போ கல்யாணங்கள், கருவாதி, சாவு, இதுக்கெல்லாம் வந்து காசு, சடங்கு இதுக்கெல்லாம் வந்து காசு செலவழிப்பாங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல வந்து செலவழிக்க வேண்டியது சமுதாய இதுக்காக செலவழிக்க வேண்டியதுக்கு தான் அவங்க ஏர்ன் பண்ணுறது, அப்புறமா வந்து விவசாயத்துலேருந்து வரதை வச்சு கட்ட போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து லிபர்ட்டி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போ எப்படின்னா, நீங்கள் போய் ஒரு உரக்கடையில் போய் உரம் வாங்க போகிறீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டை போய் அங்கே ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கும் இல்லையா, நீங்கள் இப்போ துணி வாங்க போகிறீங்கன்னா, ஒரு பாத்திரம் வாங்க போகிறீங்கன்னா, ஒரு கடைக்கு போய் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்கன்னா, எப்படி அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்கள் பின் நம்பர் போடுறீங்களோ அது மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு உங்களுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இந்த லிமிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு, உங்களுக்கு இருக்கிற லேண்ட் ரெக்கார்ட்ஸ், நீங்கள் வந்து அதோட உரிமைதாரராக இருக்கலாம், இல்லைனா உழவடைதாரராக இருக்கலாம், டெனன்ட் ஃபார்மராக இருக்கலாம், இதுக்கான ரெக்கார்டை எடுத்துங்க. விஏஓட்டை வந்து சர்டிஃபிகேட் வாங்கிங்க, ஏன்னா அடங்கலில் சிட்டு அடங்கல் வாங்கினீங்கன்னா அந்த அடங்கலில் என்ன இருக்குன்னா, இப்போ யார் பயிர் பண்ணுறாங்கன்னு இருக்கோ அதை வச்சு நீங்கள் லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இது இப்போ இந்த ஏஜிஎல்லாம் நிறையா வாங்கினப்போ நிறையா போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அது வேறு விஷயம். பட் இது ஆக்சுவல் லோனும் நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த இதை வாங்கிட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அடுத்தாப்பில் நான் ஒரு கிணறு வெட்ட போகிறேன், ஒரு ட்ரிப் இரிகேஷன் போட போகிறேன் அப்படின்னா, அதுக்கு கொட்டேஷன், அதுக்கு எஸ்டிமேட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வாங்கி கொடுத்து நான் பவர் டில்லரும் எனக்கு வாங்கணும், இல்லைன்னா எனக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப திறமை இருந்துச்சுனால், உங்களால் முடியும்னா, நிறையா நிலங்கள் இருந்துச்சுன்னா, நீங்கள் வாடகைக்கு விட முடியுச்சுன்னா டிராக்டர் வாங்க, இல்லைன்னா டிராக்டர் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு வாங்கணும். அதுக்கு வேணால் என்ன அமௌண்ட்டை எடுத்தோடனே டிராக்டருக்கு போயிடாதீங்க. இப்போ இதில் வந்து பால் பண்ணையிலையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 3 லட்சம் ரூபா லிமிட்டுக்குள்ளே கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க இல்லையா, இதில் நீங்கள் பயிர்க்கடமும் வாங்கிக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறதுக்கு லோனும் வாங்கிக்கலாம், அனிமல் ஹஸ்பண்டரிக்கும் லோன் வாங்கிக்கலாம், இது ரெண்டுலாம் சேர்த்து கிசான் கிரெடிட் கார்டில் வந்துடும். இந்த லிமிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரி ஆகுது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவோட ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேங்க. அதில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 2 பயிர்க்கடன் போடுறது, 3 பயிர் போடுறது, பயிர் ப்ளஸ் மாடு வாங்குறது, ப்ளஸ் போல்ட்ரி வைக்கிறது, இது பவர் டில்லர் வாங்குறது, இந்த மாதிரி காம்பினேஷனில் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஏன்னா அவங்க பண்ணுறப்பே வந்து இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ்னு சொல்கிறாங்களே, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பயிர் போடுறதுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு அதை எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு 10% சேர்த்துக்கிறாங்க, அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு கூட்டிக்கிறாங்க. இது வந்து பேங்க்கில் செய்கிறது, நீங்கள் 20 வருஷம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியில் கூட கூட்டுறதில்ல, பட் பேங்க்கில் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு வட்டி எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ லோன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி இருக்கும். 3 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த சப்சிடிலாம் கிடைக்கும், அந்த சப்சிடி வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இப்போ அந்தந்த லோன் வாங்குறதுக்கு என்னென்ன இது இருக்கோ அதுக்கான வட்டி போட, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
செக்யூரிட்டி என்னங்க கொடுக்கணும். செக்யூரிட்டி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 100,000 ரூபா வரைக்கும் செக்யூரிட்டி கிடையாது. இதில் தாங்க ஒரு பெரிய முரண்பாடு. நீ ஒரு எஸ்எம்இக்கு ஒரு எம்எஸ்எம்இக்கு என்ன சொல்கிறாங்க, நீ 59 நிமிஷம் லோன் போடுறாங்க இல்லையா, அதில் வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் செக்யூரிட்டி கிடையாது. விவசாயிக்கு வந்து 100,000 ரூபாய்க்கு மேலே செக்யூரிட்டி வாங்கணும். இப்போ அதை கொஞ்சம் வசதிருக்காங்க, நீங்கள் 3 லட்சம் ரூபா வரைக்கும் மேலே போச்சுன்னா நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும். இது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொடுக்கணும், அதை ஆய்வு பண்ணி அந்த செக்யூரிட்டியை எடுத்துக்கிடுவாங்க. பட் இதில் ஒரு எக்ஸம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கரும்பு விவசாயம் பண்ணிங்கன்னா, ஏதாச்சும் சுகர் மில்லோட டையப் வச்சுருந்தீங்கன்னா, அந்த லிமிட்டு வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி வாங்க வேணான்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பேங்க்கில் பண்ணுறாங்கன்னு தெரியல, நீங்கள் அந்தந்த பேங்க்கில் போய் கேளுங்க. ஏன்னா டைஅப் இருந்தாலே அவங்களுக்கு பணம் வந்து நேராக வந்து பேங்க்கு போயிடும், உங்கள் லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்காது அப்படின்றதுக்காக அது எடுத்துக்கிட்டாங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான, அது இந்த படித்த இளைஞர்கள்லாம் வரப்போ வந்து அவங்க வந்து இதை ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் சாதாரண ஆளுகளுக்கும் இதை வந்து கொண்டு சேருங்க, ஏன்னா இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தமிழில் எப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் பேங்க்கு போகிறப்ப நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டினே தெரியாது. நீங்கள் பேங்க் போனீங்கன்னு வச்சுங்க, அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், ஆர்டிஓ வரணுங்க, ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வரணும், அவங்க வந்து பார்ப்பாங்க. சாதாரண கிராப் லோனு கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய், சார் இதுதான் கண்டிஷனு, இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் அப்படின்னு அவங்களோட வேலையை வந்து கொஞ்சம் இலகுவாக்கினேன். இது எல்லா இடத்துல இருக்கிறது தாங்க, நம்ம பேங்க்கில் தான் இதை பார்க்கணும்னு சொல்கிறோம். பட் அவங்களுக்கு வேலையை இலகுவாக்குற மாதிரி நீங்கள் கொண்டு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, கண்டிஷன்ஸ்லாம் முதலே நான் இது பார்த்துட்டேன் சார் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறைய த்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரதமர் பாரத பிரதமர் சொன்ன மாதிரி 2022 வந்து விவசாயிகளோட வருமானத்தை டபுள் ஆக்க போகிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, விவசாயம் மாத்திரம் இல்லை, இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் சேர்த்து, ஆடு மாடு வாங்கிறது, கோழி வளர்க்குறது, மாட்டுப்பண்ணை வைக்கிறது, இதெல்லாம் சேர்த்து தான் டபுள் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் எந்த பேங்க்கும் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் பேங்க்குக்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இதை என்னோடய வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் 2 வீடியோ போட்டிருந்தேன், அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு, நிறைய பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் என் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள், நான் உங்களுக்கு விளக்குறேன். இதை என்னுடைய சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக.